வணக்கம், சேகர், சென்னை திருவொற்றியூர். டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் ப்ளஸ் 2012 மாடல், ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். பாடி ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது, ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக கழட்டி எடுத்துகிட்டு வண்டி ஓனர் வந்து புதுசாக வேறு பாடி ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துடுறோம் சார். அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. வேலை இருக்குது, வேறு கலரில் வாங்கிட்டு வரேன். இது ப்ளூ அண்ட் ஒயிட்டு, இது வேண்டாம். எனக்கு வந்து சில்வர் அண்ட் பிளாக்ல வாங்கிட்டு வரேன். ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க சார்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுபோல் பிரமாதமாக பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். வண்டியோட அவுட் புட் பாருங்கள், ஃபைனல் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். சில்வர் அண்ட் பிளாக்கு சூப்பராக இருக்குது, பிரமாதமாக வந்திருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வண்டி ஓனர் வந்து. ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வண்டியோட பாடி ஃபுல்லாக ஸ்பேர் பார்ட்ஸை மொத்தமாக வாங்கிட்டு வந்தாங்க. ஒவ்வொன்றா எடுத்து பிரித்து செக் பண்ணிட்டுருக்கோம். சைடு அந்த பேனலு, அப்புறம் ஃப்ரண்ட் நோஸு, ஹெட்லைட் மாஸ்க்கு, ஸோ இப்படி எல்லாமே, சைடு ஷீல்டு ரெண்டு, இப்படி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. தொடர்ந்து கைட்டி அதெல்லாம் அப்படியே செக் பண்ணோம், எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு பார்ட்ஸாக எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். வண்டி வந்து நம்மக்கிட்ட வரும்போது ரொம்ப அன்கண்டிஷனில் தான் இருந்தது. இப்போ பக்காவாக கண்டிஷன் பண்ணி பிரமாதமாக புது வண்டி மாதிரி ஷோரூமில் இறக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்கும். இப்போ வண்டி பிரிக்கிற ஒர்க்கு போயிட்டுருக்கு. தொடர்ந்து வண்டியை பிரித்து எடுக்கிறோம். ஃபுல்லாக பம்பர் டு பம்பர் வண்டி கம்ப்ளீட்டாக பிரித்து ஃப்ரேம் ஸ்டேஜுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு ஹெட்லைட் டூம்லாம் சுத்தமாக போயிடுச்சு. ஃபுல்லாக பிரிக்கிற வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட பிரித்தாச்சு. இப்போ வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் பிரித்து எடுத்துட்டு நிறைய ரஸ்ட்டு, மண், அழுக்கு, தூசின்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே பக்காவாக வாஷ் பண்ணி முதல்ல க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டே வாங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். வாட்டர் வாஷ் பிரமாதமாக பண்ணி எடுத்துகிட்டு அதன் பிறகு சென்டர் ஸ்டாண்டு வந்து வண்டியில் போயிட்டுருந்து. ஸோ அது வாங்கிட்டு வந்தார் சென்டர் ஸ்டாண்டும். ஸ்டாண்டை கழட்டி எடுத்துகிட்டு வாட்டர் வாஷ் முடிஞ்சோடனே ஸ்டாண்டை, பழைய ஸ்டாண்டை தட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உள்ளற மண்ணெலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஸ்டாண்டை, புது ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டை மாட்டினதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒர்க்கு நகர்ந்துகிட்டே இருக்கோம், வேலை நடந்துகிட்டே இருக்கோம். வண்டியை ஃபைனல் ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக பிரமாதமாக பண்ணி கொடுத்தோம். வண்டி ஓனர் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆகிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது சார், பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. வண்டியோட சென்டர் ஸ்டாண்ட் அது 1039 ரூபாய். அதனோட விலை பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் அது எல்லாமே. அதில் ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தார். ரொம்பவே சூப்பராக இருந்தது மாற்றத்துக்கு. இந்த பாடி இருக்கு இல்லைங்களா, பாடி ஃபிட்டிங் மட்டும் ஒரு சிலது மட்டும் வேறு மேக்கில் வாங்கிட்டு வந்தாங்க. ஹெட்லைட் மாஸ்க்கு, அப்புறம் ஸ்பீடோமீட்டர் பேனல், இதெல்லாம் வந்து ஒரிஜினல் வாங்கிட்டு வந்தாங்க. மற்றதெல்லாம் வேறு ஒரு மேக்கில் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லாவே இருந்தது, பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் லைட் வந்து சுத்தமாக போயிட்டு இருந்து. ஸோ அந்த லைட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, வண்டி ஓட்டுறப்போ டஞ்சன் நம்பர் பிளேட்டில் லைட் எரியணும். ஸோ அதுக்காகனே லைட் இது. வண்டி படுக்க வச்சுருக்கும் போது, வண்டி சாட்சி இருக்கும் போது லைட்டோட அந்த போல்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா மட்காடு உள்பக்கம் தான் வரும். ஸோ அப்படியே கைட்டி எடுக்க ஈஸியாக இருக்குன்றனால கைட்டி எடுத்துகிட்டு நம்பர் பிளேட்டோட லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்பர் பிளேட்டும் வேறு மாற்றிடுறோம். பேக் சாக் ஆப்செட் போயிடுச்சு, அது ஒன்று செகண்ட்ஸில் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாக் ஆப்செரை லென்த்து செக் பண்ணுறோம். செக் பண்ண வாங்கிட்டு வந்தது செகண்ட் சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். நல்லா க்ரீஸ்லாம் லூப்ரிகேட் பண்ணுறோம், அதுதான் மிக முக்கியமானது. பக்காவில் லூப்ரிகேட் பண்ணிவிட்டு க்ரீஸை சாக ஆஃபீஸரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ண பிறகு அடுத்த ஸ்டேஜ் வந்து பேக் ட்ரம்மு. பேக் ட்ரம்மு கைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பேக் பிரேக் ஷூ, பேக் பிரேக் கேமு, இதெல்லாம் க்ளீன் பண்ணுறான்ட்டு ஐடியா வச்சுருக்கோம். தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது. பிரேக் ட்ரம்லாம் ரொம்ப ரொம்ப மண்ணும் சகதியமாக ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அது பிரேக் கேம்லாம் ரொம்ப ரொம்ப வருஷமாக ஆகுது கழட்டி, பார்த்தீங்கன்னா தெரியும். சுத்தமாக க்ரீஸ் ஆயில் எதுலேயுமேல எல்லாம் ரஸ்ட்டாக இருக்குது. இப்போ நல்லா க்ளீன் பண்ணுறோம். அப்புறம் ரெண்டு ஃபுட் ரெஸ்ட் போயிடுச்சு, ஃபுட் ரெஸ்ட் மாற்றுறோம். அப்போ இது லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து கீழே விழுந்து பெண்டு இருக்குது. ஸோ அதே பெண்டு நிமித்துறோம். அதுக்கப்புறம் ஃபுட் ரெஸ்ட்லாம் நல்லா பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் பெண்டு நிமித்தி எல்லாம் க்ளீன் பண்ண பிறகு பேக் ட்ரம் க்ளீனிங் ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ், நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஜென்யூன் டிவிஎஸோட ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே
டிவிஎஸ் ஜெனியூன் ஸ்பேர் பார்ட்ஸு. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் தொடர்ந்து செக் பண்ணுறோம், என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுறோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை தொடர்ந்து ஆரம்பித்து வண்டி பிரமாதமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். வண்டியோட அவுட் புட் ரொம்ப சூப்பராக பிரமாதமாக அருமையாக வந்திருக்கு, பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. புது வண்டி போல் பண்ணி கொடுத்துட்டோம், சூப்பராக ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணியாச்சு. பேக் ட்ரம்மை கழட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய சகதியும் மண்ணுமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். நல்லா ஏன்னா ரொம்ப முக்கியமானது க்ளீனிங் தான். அதை முடிச்சுட்டு நல்லா லூப்ரிகேஷன் பண்ணுறது அதை விட முக்கியமானது. ஏன்னா அதுதான் ரொம்ப நாள் நீண்ட நாள் வண்டி உழைக்கவும் நீண்ட நாள் ஓடுறதுக்கும் ரொம்ப நமக்கு ஏதுவாக இருக்கிறது அந்த ஆயிலு கிரீஸு. இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி வேலை செய்கிற விஷயந்தான். ட்ரம்மை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணுறோம். எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள், அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் எமரிலாம் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு அசம்பிளி பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டே வாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பிரமாதமாக அருமையாக இருக்கும். இப்போது என்ஜினோட கேம் வர ஏரியாலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் ப்ளோ பண்ணி க்ளீன் பண்ணுறோம். ட்ரம்லாம் ஏர் ப்ளோ பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கிரீஸு பிரேக் ஷூக்காக கிரீஸ் போட்டுட்டு பிரேக் ஷூவை ஃபிக்ஸ் பண்ணுறோம். பிரேக் ஷூவை ஃபிக்ஸ் பண்ண பிறகு பிரேக் ட்ரம்மு அதுக்கப்புறம் பேக் வீலு இதெல்லாம் மாட்ட போகிறோம். பிரேக் ட்ரம்மை கொஞ்சம் எமிரி போட்டு பக்காவாக தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேய்க்கிறோம். நல்லா க்ளீன் பண்ணி பக்காவாக ஆகிடுச்சு, அருமையாக ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ட்ரம்மை மாட்டியாச்சு. அதன் பிறகு பேக் வீல் டிஸ்க்கு மாட்டுறோம். ஸோ அதன் பிறகு வீல் நெட்டெல்லாம் கொஞ்சம் டைட்டு பக்காவாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். அதன் பிறகு இன்ஜின் ஆயில் வந்து மாற்றுறோம். இன்ஜின் ஆயில் இப்போ கழட்டி எடுத்துடுறோம். அப்புறம் இன்னொன்று வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் மாற்ற போகிறோம். இன்ஜின் ஆயிலை கழட்டி எடுத்துகிட்டு கார்பரேட்டர் ஒர்க்கு, கார்பரேட்டர் ஏர் ஃபில்டரை கழட்டிட்டு கார்பரேட்டரை கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி எடுத்துடுறோம். ஸ்பார்க் ப்ளக்கை மாட்ட போகிறோம், வேறு மாற்ற போகிறோம். இப்போ கார்பரேட்டர் க்ளீனிங் ஒர்க் நடக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எங்கே எந்த பார்ட்ஸை கழட்டினாலும் ரொம்ப நாள் கட்டாமையே ஓடின மாதிரியே இருக்குது. எதுவுமே ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணாத அந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி எல்லாமே கிரீஸ் இருக்கா ஆயில் இருக்கா எல்லா போல்நெட்லாம் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் எதை மாற்றணும் எதை மாற்றக்கூடாதுன்னு எல்லாம் செக் பண்ணி எதை ரீஒர்க் பண்ணலாம் இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து பக்காவாக ரெடி பண்ணுறோம். கார்பரேட்டர் பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு. கார்பரேட்டரை இப்போ அசம்பிளி பண்ணிவிட்டு மாட்டிக்கிறோம். அதன் பிறகு ஃப்ரண்ட்டு ஃபோர்க் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஃப்ரண்ட்டு ஃபோர்க் பார்த்திங்கன்னா ரெண்டு மெயின் டியூப்புமே போயிடுச்சு. ஸோ அது ரெண்டுமே மாற்றி ஆயில்ஸ் எல்லாம் மாற்றி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் வீடியோ வந்து லென்த்து கருதி அந்த லெக்கு மாட்டுறது மட்டும் காட்ட முடியல, மற்றபடி எல்லாம் பார்க்குறோம். ஃபோர்க் கோன் மாற்ற போகிறோம். ஃபோர்க் ரேசர் போயிடுச்சு, எவ்வளோ துருப்பிடிச்சிருக்கு பார்த்திங்களா, அவ்வளோ மோசமாக டேமேஜ் ஆகிருக்கு, அவ்வளோ அன்கண்டிஷனில் இருக்குது. இப்போ பக்காவாக கண்டிஷன் பண்ணி பிரமாதமாக புது வண்டி மாதிரி கொடுக்குறோம். ஃபோர்க் கோன் செட்டு இது, அதான் ரேசர் கிட்டு 496 ரூபா நினைக்கிறேன் ஒரிஜினல். அப்புறம் ஃபோர்க் ஸ்டாப்பர் வந்து வெல்டிங் பண்ணுறோம். ஃபோர்க் ஸ்டாப்பர்லாம் உடஞ்சி அப்படியே கிழிஞ்சி இருந்தது இதில். ஸோ அதெல்லாம் வந்து பக்காவாக கிழிஞ்சி இருந்த இடத்துலலாம் பக்காவாக வெல்டிங் பண்ணி ஸ்டாப்பரை பக்காவாக ஃபினிஷ் பண்ணுறோம். அதன் பிறகு ஃப்ரேமை வந்து நல்லா கெரோசின் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா உள்ள துணியெல்லாம் விட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அருமையாக க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் கோன் செட்டு, அதான் ஃபோர்க் ரேசர், 496 ரூபா அந்த ரேட் வருது. இது பழசு புதுசு கோனை வந்து பக்காவாக ஆயில் தடவி பக்காவாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒர்க்கு ரொம்ப அருமையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மோட்டார் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆட்டோமொபைல் ரொம்ப ரசித்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் பிறகு கீ லாக் செட்டு, செட்டப் டூ கீ லாக் செட்டு, இது கீ லாக் போயிடுச்சு. ஸோ அந்த செட்டை வந்து புதுசாக மாற்றுறோம். அது ஃபோர்க் பிரிச்சுருக்கும் போது மாற்றினா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்க்ரூலாம் டைட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபோர்க் கோன் செட் அடித்தாச்சு. அதன் பிறகு ஃபோர்க்கில் டீ ஸ்டம்லேருந்து ஃபோர்க் லெக்லாம் பிரித்து எடுக்கிறோம். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி சுத்தமாக க்ளீன் பண்ணுறோம். ஹேண்டில் வேர் ஃபுல்லாக துருப்பிடிச்சிருக்கு, பக்காவாக டல் பிளாக் பெயிண்ட் பண்ண போகிறோம். சூப்பராக தேய்ச்சி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, பக்காவாக பெயிண்டிங் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப துரு இருந்தது அதில். ஸோ அது நல்லா சூப்பராக டெல் பிளாக் பெயிண்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம்.
அதில் ஒரு இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்சிலேட்டர் பைப் ஒரு இடத்துல பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல அந்த ஆக்சிலேட்டர் பைப் வந்து பெயிண்ட் இருந்தால் ஃப்ரீயாக ரிட்டர்ன் ஆகாது. ஸோ அந்த இடத்துல கிரீஸ் போட்டுருவோம். ஸோ அப்போ வந்து துருவும் பிடிக்காது, ப்ளஸ் வந்து நல்லாவும் ரிட்டர்ன் ஆகும். மற்ற ஃப்ரேமில் மற்ற இடங்கள்லாம் அப்படியே பெயிண்ட்டு டச்சப் பண்ணுறோம். ஃபோர்க் ரேசர் ஃபோனை வந்து சிஸ்டமில் அடிக்கிறோம். அதன் பிறகு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோர்க் லெக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். அலைன்மெண்ட்டு பார்க்குறோம். அதன் பிறகு ஃபோர்க் பால்ஸை வந்து கிரீஸ்லாம் பக்கா கிரீஸ் லூப்ரிகேட் பண்ணிட்டு ஃப்ரேமில் ஃபோர்க் கோனில் பால்ஸை ஃபுல்லாக அடிக்கிறோம். ஏன்னா இந்த வண்டி கேஜி வராது, மற்ற வண்டிக்கெலாம் பால்ஸ் கேஜி வரும், அப்படியே போடலாம். இதுக்கு வந்து பால்ஸ் தனித்தனியாக தான் அடிக்க ஆகணும். இன்னும் இதுக்கு அந்த மாதிரி டிசைன் வரல, ரெடி பண்ணல. அதனால் கேஜி இல்லாத டைப் தான் இது. ஃபுல்லாக பால்ஸ் அடிக்காச்சு, பக்கவாக இருக்குது. இப்போ ஃபோர்க்கை ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ண போகிறோம். அப்பர் கோன் இது, டாப்பு இந்த கோன் போட்டுட்டு டஸ்ட் கவர் போட்டுட்டு ஃபோர்க் நட்டை பக்காவை போட்டு டைட் பண்ணுறோம். டைட் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஹேண்டில் பாரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஒரு இடத்துல பெயிண்ட் அடிக்காமல் இருக்க பாருங்கள், அந்த இடத்துல ஆக்சிட் ரோட்டர் வந்துடும், கிரீஸ் வந்துடும் அந்த இடத்துல. அதனால் துரும் பிடிக்காது, ரோட்டரும் ரிட்டர்ன் ஃப்ரீயாக இருக்கும். ஃபோர்க் நல்லா ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் வீல் பேரிங் போயிடுச்சு, ரெண்டு பேரிங்கும் ஃப்ரண்ட் வீலில் பக்காவாக அடித்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதன் பிறகு ட்ரம் பிளேட்டு, பிரேக் ஃபீலாக மாட்டி ட்ரம் பிளேட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிளச்சில் தான் ஒரு பெரிய வேலை இருக்குது. கிளச்சில் வந்து ஆயில் எடுத்தோம் இல்லைங்களா, முதல்ல இந்த பக்கம் கிளச்சு சைடில் வர ஆயில்ஸிலும் கேஸ் கட்டும் லீக்கேஜ் இருக்குது. ஸோ அதை கட்டிட்டு கையோட ஆயில்ஸ்லேயும் கேஸ் கட்டே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கட்டுறோம். கட்டி எடுத்துகிட்டு கேஸ் கட்டு ஆயில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மாற்றலான்ட்டு. ஃப்ரண்ட் மட்காடு இண்டிகேட்டர் ரெண்டுமே புதுசு, ஃப்ரண்ட் மட்காடும் புதுசு, இண்டிகேட்டரும் புதுசு. அப்புறம் இன்னர் மட்காடுக்குள்ளே ஃப்ரண்ட் மட்காடு பார்த்து ஃப்ரண்ட் இது இருக்கு இல்லைங்களா, அந்த வீலு அதுக்கு மேலே ஒரு கருப்பு கலரில் இருக்கிறாரு, அது வந்து இன்னர் கவர் மட்காடு. அது தண்ணி வந்து ஃபோர்க்கொர்க்கும் மேலே போகாத, வண்டி ஓட்டுறப்போ தண்ணியெலாம் ஓட்டினோம்னா மேலே சகதியோ மண்ணோ எதாக இருந்தாலும் மேலே போகாத மாதிரி சேஃப், ஒரு சேஃப் கார்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் கியர் பாக்ஸில் ஆயில் எடுக்கிறோம். கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து தண்ணி கலந்துடுச்சு, ஒயிட் கலரில் மாறிச்சு பாருங்கள், தண்ணி போய் உள்ளே கலந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் கிளச்சி ஷூ, கிளச்சிக்கு வந்தாச்சு, கிளச்சி ஷூ செட்டு வந்து போயிடுச்சு. ஸோ அதை மாத்திரம், கிளச்சில் வர புள்ளி வந்து சுத்தமாக ஜாம் ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்டேஜில் ஜாம் ஆகிடுச்சு. பேரிங்கு உள்ளார மாட்டின்னு வரவே இல்லை, எடுக்கவே வரல, கிளச்சை காட்டவே முடியல. சரி எப்படியும் கிளச்சை மாற்ற போகிறோன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பாருங்கள் அந்த எப்படி அடித்து நொறுக்கிருக்கு பாருங்கள், அந்த பஞ்சு மூணு புள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கப்பில், புது கப்பு இது பாருங்கள், இந்த கப்பு புது கப்பு, ஃபுல் டேமேஜ் எதுவும் இல்லாமல் பக்காவாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த பின் வந்து அடித்து நொறுக்கிடுச்சு, ஆயில்ஸ் எல்லாம் அடித்தாச்சு. இப்போது இன்ஜின் கேஸில் பக்காவாக கிளச்சு புள்ளி புதுசு வாங்கியாச்சு ஒரிஜினலு. ஸோ அதில் வந்துட்டு இந்த ரோலர் பின்லாம் போட்டு செட் பண்ணி கிளச்சை வந்து பக்காவாக அசம்பிளி பண்ண போகிறோம். பிரமாதமாக இருக்கும், அருமையாக இருக்கும். வண்டி பிக்கப்லாம் சூப்பராக இருக்கும், மைலேஜ் அருமையாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கே புது வண்டி ட்ரைவ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் வண்டி. இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்த கண்டிஷனுக்கு ஒரு 5-6 வருஷம் பிரமாதமாக ஓடும், அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். கிளச்செல்லாம் இப்போ அசம்பிளி நடந்துகிட்ருக்கு. கிளச்சு வேரியேட்டர், கிளச்சு டாப் பிளேட்டு, பெல்ட்டு எல்லாமே வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம், எல்லாம் டைட் பண்ணுறோம். நம்ம கிளச்சு ட்ரம்மு, கிளச்சு ஷூ போட்டாச்சு, கிளச்சு ட்ரம்மை போட்டு டைட் பண்ணுறோம். நம்ம கிளச்சு ட்ரம்மை டைட் பண்ணிட்டு ஸ்பார்க் ப்ளக் மாற்ற போகிறோம், ஸ்பார்க் ப்ளக் மாற்றுற வேலை இருக்குது. அதுக்கப்புறம் கியர் பாக்ஸில் ஆயில் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கியர் பாக்ஸில் ஆயில் ஊற்றுறோம். அதன் பிறகு என்ஜின் ஆயில் ஊற்றுறோம். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வண்டி வரப்போகுது, எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்துட்டு வந்தாச்சு. ஸ்பார்க் ப்ளக்கு, கார்பரேட்டர், ஏர் ஃபில்டர், கியர் பாக்ஸ் ஆயிலு, இன்ஜின் ஆயிலு, கிளச்சு, கிளச்சில் வர ஆயில்ஸில் எல்லாம் பார்த்தாச்சு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறோம், சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. பிக்கப்லாம் அருமையாக இருக்குது வண்டி. இன்ஜின் நாய்ஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப நைஸாக இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஐடிலிங் வண்டி இப்போது ரைஸ் பண்ணி பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஐடிலிங் விடும்போது பாருங்கள் ரொம்ப நைஸாக ஸ்மூத்தாக இருக்கும். ஐடிலிங் ஸ்டேஜுக்கு வந்துருக்கு, அவ்வளோ மைல்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதன் பிறகு கிளச்சு கேஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம், கிளச்சு கேஸை மாட்டி டைட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகலாம். வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இப்போ பாடி ஃபிட்டிங்க்கு வந்துடுச்சு, கம்ப்ளீட்டாக பாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் இருக்க சேஃப்டிக்காக அந்த பிளாஸ்டிக் கவர் சுற்றிருக்காங்க, பெயிண்ட் கிராச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு பாடியை ஃபிட் பண்ணிட்டு
அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்டீல் பம்பர்லாம் ரெண்டு பக்கம் வாங்கி கொடுத்துருக்காரு. பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டு பக்கம் ஸ்டீல் பம்பர் போட்டு செட் பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். இதுபோல் மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முதல்ல ஆரம்பத்தில் இந்த வீடியோ காட்டியிருப்பேன். வண்டியோட ஃபஸ்ட் லுக் இப்படி தான் இருந்தது. ஏன் இதை மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன்னா, இப்படி இருந்த வண்டி அப்படி மாறி இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான், ரிமெம்பர் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு இப்படி இருந்து வண்டி வரும்போது இப்படி தான் இருந்தது நம்மக்கிட்ட. இப்படி இருந்த வண்டியை எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் லாஸ்ட்டில் இந்த வீடியோவை இந்த பார்ட்டை அதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பழைய வீடியோ எப்படி இருந்தது இந்த வண்டின்றத அந்த வீடியோ போட்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருந்த வண்டி இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்த வீடியோவில் பிரமாதமாக இருக்கும். இப்படி மாறி இருக்குது, இந்த மாதிரி மாற்றி அந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது போன்ற மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோக்களை கொடுக்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறேன். வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள் வண்டி அப்படியே புத்தம் புதுசாகிடுச்சு. வண்டி இப்போது வெளியூர் போகுது. இந்த வண்டி அவர் வெளியூரில் அவங்க சிஸ்டர் யாரோ இருக்காங்க, அவங்களை கொண்டு போய் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி எல்லாம் பிரமாதமாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. வண்டியில் மேட்டு, அதுக்கப்புறம் கிரிப் கவரு, வண்டியோட நம்பர் பிளேட் ஸ்டிக்கரு, இப்படி எல்லாமே பண்ணியாச்சு. பிரமாதமாக இருக்குது, சூப்பராக அருமையாக இருக்குது. இதுபோல் உங்கள் வண்டியில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் பழசாக இருக்கலாம் வண்டி. அந்த பழைய வண்டிகளை இதுபோல் வேலை பார்த்து புதிய வண்டியாக மாற்ற முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் பயனுள்ள, மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.